மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான திருவாலங்காடு வந்தடைந்தது. விவசாயிகள் மலர் தூவி வரவேற்பு செய்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கதவணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. தகவல்களை பதிவிடுகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. தொலைபேசியில் அவரிடம் பேசுவோம். சுந்தரமூர்த்தி வணக்கம். சொல்லுங்க, கடைமடை பகுதிக்கு காவிரி நீர் வந்திருக்கு, இதனால எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் பயன்பெற போகுது? தகவல்களை கொஞ்சம் விரிவா பதிவிடுங்க. வணக்கம் ரம்யா. மேட்டூர் அணை வந்து அதிக அளவு தண்ணீர் இருந்ததால கடந்த 24ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சை ஆகிய மாவட்டங்களை கடந்து நேற்று நள்ளிரவு மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான திருவாலங்காடு சட்டஸ் பகுதிக்கு வந்தடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பூம்புகார் இருக்கு. பூம்புகாரில் தான் காவிரி கடலில் கலக்குது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து ஒரு ரூல்ஸ் உண்டு, மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீரானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி கடலுடன் கலக்கும் இடத்திற்கு முன்பு உள்ள கடைசி கதவணை மேலையூர் சட்டஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாசனத்துக்காக தண்ணி திறப்பாங்க. அந்த விதிப்படி இன்றைக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தின் முதல் அணைக்கு வந்து வந்து சேர்ந்தது. வந்து சேர்ந்தோன்னே இந்த தண்ணியை வந்து விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை உதவி செயற் பொறியாளர் கண்ணப்பன் மற்றும் உதவி பொறியாளர் யோகேஷ் ஆகியோர் தலைமையில சிறப்பு பூஜை செய்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தண்ணீரை திறந்து விட்டாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை வந்து 97,000 ஏக்கர்ல வந்து சாகுபடி செய்யறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணீரானது நாளை மறுதினம் வந்து கடைசி கதவணைக்கு சென்று சேரும். அதன் பிறகு காவிரியின் கிளை ஆறுகள் ஒரு 36 ஆறுகள் இருக்கு. அந்த ஆறுகள் அனைத்திலும் வந்து தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படும். இதன் மூலமா தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் மாவட்டம் ஆகியவற்றை சேர்த்து ஒரு 12,00,000 ஏக்கர் பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு சொல்லுது. இந்த குறுவை சாகுபடி முன்கூட்டியே துவக்கிறதுக்கு ஏதுவாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு தேவையான விதை நெல்கள், உரங்கள், இடுபொருட்கள் ஆகியவற்றை கையிருப்புல வச்சிருக்கணும். தட்டுப்பாடின்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வேளாண் விற்பனை கூடங்கள் தனியார் கடைகள் மூலம் திறந்து விடணும். தனியார் கடைகள் மூலம் விற்பனைக்கு வைக்கணும். பற்றாக்குறையாக இருந்தால் வெளிமாநிலங்களிலிருந்து ரயில்கள் மூலம் உரங்கள் மற்றும் இடுபொருட்கள் எடுத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, இப்போ குறுவை சாகுபடிக்கு விவசாயிகள் தயாராகிவிட்டார்களா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களா? சாகுபடிக்கு தேவையான பொருட்கள்லாம் தட்டுப்பாடின்றி கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா? இன்னைய தேதிகளை பொறுத்த வரைக்கும் விதை நெல் வந்து ஓரளவு அதிக அளவில் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் யூரியா தட்டுப்பாடா இருக்கு, டிஏபி தட்டுப்பாடா இருக்கு, பொட்டாஷ் உரம் தட்டுப்பாடா இருக்கு. அடி உரம் எனப்படக்கூடிய டிஏபி அல்லது 2020 யூரியா ஆகிய வந்து தட்டுப்பாடா இருக்கு. ரெண்டாவது, உரங்கள் விலை வந்து கடந்த ஆண்டை விட 200 முதல் 300 ரூபாய் வரைக்கும் விலை உயர்ந்து காணப்படுது. குறிப்பிட்ட அளவிலான உரங்கள், அதாவது தரமான உரங்கள் சொல்லக்கூடிய உரங்கள் வந்து அதிக அளவில் கிடைக்கல. பெயர் மாற்றப்பட்ட பல்வேறு உரங்கள் வந்து சந்தையில் விற்பனைக்கு வருது. இந்த உரங்கள் மூலம் வந்து அதிக விளைச்சல் கிடைக்குமா, அது தேவையான சத்து பயிர்களுக்கு கிடைக்குமா என்பது விவசாயிகளிடம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ரெண்டாவது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. திறந்து விட்ட தண்ணீரை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து விவசாயம் பார்க்குறாங்க. டீசல் விலை உயர்வு, கூலி ஆட்கள் வேலை உயர்வு, கூலி ஆட்களோட கூலி உயர்வு ஆகிய காரணங்களால விவசாயிகளுக்கு பெரிய நிதிச்சுமை ஏற்பட்டிருக்கு. அதனால் கடந்த ஆண்டு தள்ளுபடி செய்த கூட்டுறவு கடன் செய்த விவசாயிகளுக்கும் சேர்த்து அதிக அளவு கூட்டுறவு வங்கிகள் மூலம் நிதியுதவி செய்யணும், கடன் உதவி செய்யணும் அப்படிங்கிறது விவசாயிகள் கோரிக்கையா இருக்கிறம்யா. தங்கள் தகவல்களை விரிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.